ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் மீனஸ் கிச்சன். நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன். என்னென்னா, காரக்கடலை. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்: உப்பு, 2 பவுலில் வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு, இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். இப்போது எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை எண்ணெயில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம ஒரு கரண்டியை வச்சுட்டு இது மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போது எல்லா வேர்க்கடலையும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அதாவது அதில் பபிள்ஸ் பபிள்ஸாக வருது பார்த்திங்களா, அந்த பபிள்ஸ்லாம் அடங்கிரும் எண்ணெய். இப்போ அந்த டைமில் நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே அடங்கிருச்சு பார்த்திங்களா, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து இது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பவுலில் இருக்கிற வேர்க்கடலையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே கரண்டி வச்சு இது மாதிரி பண்ணி விட்டுக்கணும். இதுலேயும் நம்ம அதே மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வேர்க்கடலையில் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்படி தூவி விட்டுக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா எண்ணெய், அந்த எண்ணெயில் இந்த கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து ஆஃப்லேயே தான் இருக்குது. இப்போது இது ஃப்ரை ஆயிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம வந்து பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை கூட நல்லா தட்டிட்டு இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வேர்க்கடலையில் கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட காரக்கடலை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் பிளேட்டில் மாற்றிக்கிறேன். மாற்றியாச்சு, ரொம்பவும் டேஸ்டியான காரக்கடலை ரெடி ஆயிடுச்சு. இதை பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாய் மீனஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.